பேரவை செயலாளர் மாநகர நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அய்மா அவர்களுக்கும், கழகத்தினுடைய இளைஞணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் மாநகர கழக செயலாளர் மதிவாணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் இனிகோ, அண்ணன் அப்துல் சமத் உள்ளிட்ட எல்லா நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்கள். தலைமை கழகம் எவ்வாறெல்லாம் புத்தம் கலைஞருடைய நூற்றாண்டு இந்த ஓராண்டு கொண்டாட வேண்டும் என்று சொன்னதோ அதை ஏற்று அனைத்து வகையிலும் எங்களுடைய நிகழ்வுகளை நாங்கள் முடித்து வைத்துவிட்டு முழுமை பெறுகின்ற விதமாக நீங்கள் சொன்னது போல எங்கும் கலைஞர்கின்ற வகையில் ஒரு தொகுதிக்கு ஒரு சிலை இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அதையும் கிழக்கு தொகுதியிலும் மணப்பாறை தொகுதியிலும் தியாகிகள் தினத்தன்று நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும், இளைஞர் எழுச்சி நாள் என்று நமது மாண்புமிகு ஆசிரியர் அவர்களும் தேர்ந்ததில் தொடர்ச்சியாக இன்றைக்கு எங்களுடைய திருவரம்பூர் தொகுதியில் காட்டூர் பகுதியில் இந்த ஓராண்டு அல்ல இன்னும் ஒரு ஆண்டு எங்களுடைய கலைஞர் புகழை நாங்கள் பாடுவோம் என்று திருச்சி தெற்கு மாவட்டம் உறுதியெடுத்து அந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக நிறுவப்பட்டிருக்கின்ற திருவுருவச் சிலை, 13 தேர்தலில் நின்று அனைத்து தேர்தலும் வென்ற கலைஞருடைய பொன்மொழியை தாங்கியிருக்கின்ற 13 வகையான பொன்மொழிகளை தாங்கியிருக்கின்ற இரும்பு சுற்றுச்சுவரை திறந்து வைக்கின்ற நிகழ்வு என்று இந்த நிகழ்வை எனது அரசியல் ஆசான் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கழகத் தலைவர் உங்களுடைய திருக்கரங்களால் நீங்கள் தொடங்கி வைக்க வேண்டும் என்று எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நான் சொன்னது போல இந்த ஓராண்டு மட்டுமல்ல இன்னும் 100 ஆண்டு முத்தமிழர் கலைஞருடைய புகழை போற்றுகின்ற வண்ணம் தொடர்ந்து நாம் பாடுபடுவோம். 2026 நம்முடைய தலைவர் சொன்ன இலக்கு என்பது 200 தொகுதிகள். 234 தொகுதியும் அடித்து நம்முடைய தலைவரிடம் நாம் சமர்ப்பிப்போம். அதற்கு நம்முடைய உழைப்பை இன்றிலிருந்தே தொடங்கக்கூடிய உறுதியேற்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையட்டும் என்று சொல்லி முத்தமிழர் கலைஞருடைய புகழ் ஓங்குக. முத்தமிழர் கலைஞருடைய புகழ் ஓங்குக. முத்தமிழர் கலைஞருடைய புகழ். அடுத்ததாக திருவுருவ சிலையை காட்டூரில் அமைக்க தேவையான அரசு நடவடிக்கை.
திருவுருவ சிலையை அமைக்க இரவு பகல் பாராமல் பணிபுரிந்த மாமன்ற உறுப்பினர் திரு செந்தில் மற்றும் வட்டச் செயலாளர் திரு முருகானந்தம் ஆகிய இருவருக்கும் நிறைவாக திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்று ஆலை அணிவிக்க மாநகர கழக செயலாளர் திரு மு மதிவாணன் அவர்கள் தனியார் அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அனைவரும் விண்ணை தொடும் அளவிற்கு 5 நிமிடங்கள் கரவொலிகளை எழுப்பி போட்டு கொஞ்சம் எல்லா தலையும் சாத்தியம் போராட்டம் போங்க.